தேவன் புதிய பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு ஜனங்களும் தேவனை விசுவாசித்து நம்பியிருந்தார்கள். அதே போலதான் நாமும் அவரை விசுவாசித்து நம்பியிருக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு உள்ளாக இருக்கிற அந்த பலன் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு புதிய ஏற்பாடு எப்படி துவங்குகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அல்லது ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவர், அல்லது அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வந்து அவருக்கு வழியை ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொன்னது என்னன்னு கேட்டான், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஊழியத்தை அவர் சொல்கிறார். நாம் பார்க்கிறோம் அதே போல ஆண்டவர் அவர் இந்த ஊழியத்தை முடித்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சீசர்களிடத்திலே அவர் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது அவர் அங்கேயும் அப்படித்தான் அவர் சொல்வார். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் அவர் மரித்து உயிரோடு எழுந்ததற்கு பிறகு சீசர்களை சந்திக்க அவர் வருகிறார். வரும்பொழுதும் அந்த காலம் பக்கத்திலே நெருங்கி கொண்டே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். எந்த காலம் அப்படின்னு கேட்டால், பரிசுத்தாவியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் இப்பொழுது வரப்போகிற நேரம் வந்துவிட்டது, ஆகவே அவருக்காக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் பாருங்கள், அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார். அவரை விட்டு பிரிவதற்கு சீசர்களுக்கு, அவரோடு கூட நடந்த சீசர்களாக இருக்கலாம் அல்லது அவருடைய குடும்பத்தாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே அவர் போகிறது, இந்த உலகத்தை விட்டு போகிறது என்பது ஒரு பெரிய துக்கமான விஷயம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இல்லை, நான் வந்த ஊழியம் முடிந்து விட்டது, நான் இந்த உலகத்திற்கு வந்த ஊழியம் முடிந்து விட்டது, இப்பொழுது அடுத்த ஊழியம் எது அப்படின்னு கேட்டா, அடுத்த ஊழியம் பரிசுத்தாவியானவருடைய ஊழியம். இப்ப பரிசுத்தாவியானவர் அவர் வரும் பொழுது அவர் வந்துதான் இந்த புதிய உடன்படிக்கை அல்லது சபை ஆரம்பிக்கிறது, அது நடக்கும் என்று அவர் சொன்னார். அப்ப அவர் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம், இந்த யோவான் 16 அதிகாரத்திலே, யோவான் 16:6-7 வாசிக்கிறேன். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறார். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேன், ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் செய்கிற ஊழியம் அல்லது அவர் மனுஷனுக்குள்ளாக வருகிற காரியத்தை அவர் பேசுகிறார். இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நான் போகிறது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு பிரயோஜனம். ஏன்னா இப்ப நான் செய்த ஊழியம் வந்து ஒரு அளவு, அதாவது உலகத்தாருடைய பாவத்திற்காக நான் என்னை பலியாக ஒப்பு கொடுக்க வந்தேன், இந்த உலகத்திற்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கும்படியாய் வந்தேன். இப்பொழுது அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், நான் பிதாவின் அண்டை போக வேண்டும், நான் போனால்தான் பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் கூடவே இருக்கிறார். சீசர்ல எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஆண்டவரே நீங்க எங்களோட இருங்க, ஆண்டவரே நீங்க போகாதீங்க, ஆண்டவரே போகாதீங்க, ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அவர் என்ன சொல்லுகிறார்னா, இல்ல நான் போவேன், நான் போனால்தான் பரிசுத்தாவியினர் வருவார். அந்த பரிசுத்தாவியானவர் வந்து
என்னை போல ஒரு உருவமாக வந்து உங்களோட கூட இருக்காமல் அவர் என்ன செய்வார்? அந்த வசனத்தை பாருங்கள், அந்த யோவான் 14 யோவான் 14:16 வாசிக்கிறேன். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்தியாவியாகிய வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். இப்போ அவர் வந்து ஒரு ஆளை போல என்னை போலவே உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் சொல்றது உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்போ இயேசு இந்த பூமியிலே நடந்து தெரிந்த பொழுது அவரை சீஷர்கள் மட்டும் கண்டுகொள்ளவில்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாரும் அவரை கண்டார்கள், அவரை பார்த்தார்கள். எந்த ஜாதியானும் எந்த மனுஷனும் பார்த்தான். ஆனால் பரிசுத்தாவியானவர், நான் போய் பரிசுத்தாவியானவரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து இன்னொரு உருவத்தை போல அல்ல, மாறாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டா, என்னை போல வெளியில அல்ல, அவர் வந்து என்ன செய்வார், உங்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே. உலகம் இது இந்த ஆச்சரியத்தை பார்த்தீர்களா, இயேசு கிறிஸ்து இந்த இடுவாயிலே நடந்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப நானும் நீங்களும் அவரோடு கூட நடக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ இந்த இடுவாயில் இருக்கிற ஜனங்கள் இயேசு வர்றாராமே, இயேசு வர்றாராமே, அத இவங்களோடலாம் வந்துட்டு இருக்கிறாராமே அப்படின்னு சொல்லி பார்த்து விடும் அதை. ஆனால் பரிசுத்தாவியானவரும் தேவன்தான், பரிசுத்தாவியானவரும் தேவன்தான். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டா, அவர் இப்போ நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் இயேசுவை அந்த காலத்து ஜனங்கள் பார்த்தது போல பரிசுத்தாவியானவரை இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மாறாக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள், பரிசுத்தாவியானவரை உணர்ந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆச்சரியத்தை பாருங்கள். இப்போ அந்த காலத்துல இயேசு கூட சீஷர்கள் நடந்த பொழுது அவர்கள் எப்படி நடந்திருப்பார்களோ, என்ன தைரியம், என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் தேவகுமாரன் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட நடக்கிறார் அப்படிங்கிறதை போல பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும். அதே போலவே இப்போ அதே தேவன் திருத்துவத்தில பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன்ல, பரிசுத்தாவியாகிய தேவன் இப்பொழுது இப்ப இயேசு என்னோடு கூட நடந்தால் நான் எப்படி தைரியமா இருப்பேனோ, எப்படி நம்பிக்கையா இருப்பேனோ, எப்படி விசுவாசமா இருப்பேனோ, எப்படி கவலையற்றவனா இருப்பேனோ, அதே போலவே பரிசுத்தாவியானவர் எனக்குள் இருந்து என்னை நடத்துகிறார், என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதை இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. உலகத்துல நிறைய உலக ஜனங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கிற சகோதர சொல்லை. ஒன்று, பாவ மன்னிப்பு. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவனுடைய ரட்சணியம், அவனுடைய கடந்த கால அவனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மீட்பு இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறது அப்படிங்கிற சத்தியத்தை மனுஷன் அறியாமல் இருக்கிறது போலவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியாது. இப்ப நான் நடந்து போறேன் என்று வைத்துக் கொள்வோம், எனக்குள்ளாக பரிசுத்தாயனர் இருக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம், தேவன் என்னோடு கூட எனக்குள் இருக்கிறார். ஆனா இப்ப எங்கூட பழகிறவங்களோ, இப்ப என்னோட வொர்க்ஷாப்ல வேலை செய்யறவங்களோ அல்லது நான் சந்திக்கிற மக்களோ, அவர்களுக்கு என்ன தெரியாதா, தேவன் இந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது. தெரியாதபடினால்தான் அவர்கள் அவருடைய கண்களுக்கு நாம் எல்லாம் பெரிய ஆட்களாய் தெரியறதில்லை. இந்த உலகத்திலே ஈனப்பிறவிகள் யார் அப்படின்னு கேட்டா கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையை தெரிந்தால் இந்த உலகம் இது பண்ணுமா, அவர்களை வெறுக்குமான்னு கேட்டா, அதனால்தான் பேதுரு சொல்லும் பொழுது கிறிஸ்துவோட நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தெரியாமல் உங்களை நிந்திக்கிறார்கள். நீங்கள் நிந்திக்கப்பட்டால் உங்கள் மேல் இருக்கிற பரிசுத்தாவியானவர் மகிமைப்படுவார் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்ப தேவன் வந்து இந்த ஆச்சரியத்தை பாருங்களேன், இது ஒரு சொல்லி முடியாத ஒரு ஆச்சரியம்.
தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த அந்த நாட்களே நடந்தாரோ அது போல இப்ப பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளாக இருந்து அவர் என்னை நடத்துகிறார். அதை இந்த உலகம் அறியவில்லை, யாரும் தெரியவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. ஆனால் அவன் பாவம் ஏதோ தனியா போயிட்டு இருக்கிறான். அந்த ஆளு என்னமோ இருக்கிறாருங்க, அவங்க ஏதோ வர்க்ஷாப் நடத்துறாரு, அது என்னமோ வேலை வருதாமா, ஏதோ போதாம வருதாமா அப்படின்னு நினைக்கலாம். அல்லது நம்மை பற்றி எத்தனையோ பேர் பரிதாபம் படலாம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா, உண்மை என்ன? தேவன் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியாகிய தேவன் அவனுக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு இந்த உலகம் கண்டால் நம்மை குறித்து பரிதாபப்பட மாட்டார்கள். எதற்கு பரிதாபப்படுவார்கள்? பரிதாபப்படவே மாட்டார்கள். அன்றைக்கு இயேசுவை இயேசுவரோடு கூட நடந்த சீசர்கள் எவ்வளவு கெத்தாக இருந்திருப்பார்கள், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பார்கள். அவரோடு கூட பக்கத்திலே நடப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. யாரோ ஒரு தொடுவதற்கு கூட அவரை தொடுவதற்கு ஆசையாய் வருவார்கள். ஆகவே இப்ப இந்த ஆச்சரியத்தை பாருங்கள். இப்போ ஆகவே இப்ப என்னன்னு கேட்டா, அந்த 18 வசனத்தை பாருங்க, யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இப்ப திக்கற்றவர்களாக அல்லது அனாதிகளாக, இப்ப ஆண்டவர் போய்விட்டா நம்ம எல்லாம் அனாதைங்க, நம்ம வந்து அனாதை போல இருக்கிறோம் அப்படின்னு சீசர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நான் பரிசுத்தாவியானவரை அனுப்பி நான் என்ன செய்வேன்? நான் உங்களிடத்தில் வருவேன். என் சார்பாக நான் உங்களிடத்தில் இருந்தால் எப்படி இருப்பேனோ அதை போலவே பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வருவார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? உங்களை அனாதையைப் போல உணர மாட்டீர்கள், அனாதையைப் போல உணர மாட்டீர்கள். எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு எவர் இருக்கிறா, என் கவலைகளை அறிவர் யார், என் பாரத்தை அறிகிறவர் யார், என் இருதயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் என்ன வேண்டியதில்லை. ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவி பெற்ற ஒரு கிறிஸ்துவன் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுக்குள்ளாக தேவன் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவன் திக்கற்றவன் அல்ல, அவன் அனாதை அல்ல, அவன் ஒரு ஏழை அல்ல, அவன் ஏதோ பரிதாபத்துக்குரியவன் அல்ல, ஏதோ பஞ்ச பிரதேசம் அல்ல. சகோதரிகளே, அதாவது மனுஷனுக்கு உள்ள பலன் எது என்று நினைக்கிறீர்கள்? அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறதெல்லாம் பணம் என்று நினைக்கிறார்கள். ஆகவேதான் பிரசங்கிமார்களும் பணத்தை பற்றியே பிரசங்கிக்கிறார்கள். பரிசுத்தாவி எல்லா பிரசங்கிமாரும் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, பரிசுத்தாவியானவரை தான் பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் பணத்தை பற்றி பிரசங்கிக்கிறார்கள், போலியான ஆறுதலை பற்றி பேசுகிறார்கள். அப்ப எத்தனை ஆறுதல், எத்தனை தேர்தல் சொன்னாலும் அது எதோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு கேட்டா, ஒரு சபைக்கு ஆராதனைக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணி நேரம் வந்து அங்கேயா இங்கேயான்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கையை தட்டி அங்க ஆடி இங்க ஆடி அப்பாடா, அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போய் கட்டளை படுத்துக்கிட்டு சிமெண்ட் சீட்டை பார்த்துக்கிட்டு நாளைக்கு என்ன செய்யறது, வேலைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு அப்படின்னு என்னது அப்படின்னு இருந்தா, இப்ப இந்த ஆர்ப்பாட்டம், இந்த ஆராதனை, இந்த இதெல்லாம் இந்த மனுஷனை என்னன்னு கேட்டா, அவன் காலையில நல்லா இருந்தான், காலையில அவனை போல பரலோகத்துல இருக்கிறவன் யாரும் கிடையாது. மத்தியானத்துக்கு மேல, சாயந்தரம், காலையில, அடுத்த நாள் காலையில அப்படின்னு சொன்னா, அங்க ஏதோ தவறு இருக்கிறது. அப்போ பரிசுத்தாவியானவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருப்பாரா, அல்லது அந்த காலையில ஒரு மணி நேரத்துக்கு தான் இருப்பாரா அப்படின்னு கேட்டா, இல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு போலியானது சகோதரிகளே, ஜனங்களை வஞ்சிக்கிறது. இல்ல, ஆண்டவரே பாருங்கள், இயேசுவை விட யார் பெரியவர்? ஆனால் இயேசு இயேசு நேர்மையாய் சொன்னதை இன்றைக்கு பிரசங்கிமார்கள் சொல்லுகிறதில்லை. என்றால் அவர்கள் தனக்கானதை தேடுகிறார்கள், ஜனங்களை தன்னோடு இணைத்துக் கொள்கிறவர்கள் அவர்கள். இந்த எல்லா பிரசங்கிமார்களும் ஒரு நாளிலே தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். சகோதர சொல்லே, இயேசு கிறிஸ்து நேர்மையானவர். அவர் சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு பிரசங்கிமார் சொல்லணும், பிரதர் நான் ஏதோ உங்களுக்காக ஒரு ஜெபம் எல்லாம், பிரதர் அதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. பிரதர் உங்களுக்கு தேவை பரிசுத்தாவியானவர் தான் உங்களுக்கு தேவை, பிரதர் நான் அல்ல அப்படின்னு சொல்லுகிற பிரசங்கிமார்கள் இன்றைக்கு இல்லை. ஏன்னா நேர்மையானவர்கள் இன்றைக்கு இல்லை. தான் செய்கிற ஜெபம், தான் செய்கிற பிரசித்த ஆராதனைகள், இவைகளிலே ஜனங்களை
மதி மயங்கி இருக்க வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை சகோதர சொல்லிகளே. பரிசுத்த ஆவிக்கு நேராக இயேசுவே சொல்லிவிட்ட பிறகு அப்புறம் நாம் எல்லாரும் எம்மாத்திரம். இயேசுவே சொல்கிறார், நான் போகிறது உனக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்ல நான் கூட இருந்து உங்களை நான் வழி நடத்துவேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களை நான் இருக்கிறேங்க, நாங்க இருக்கிறேங்க அப்படின்னு. இன்றைக்கு இந்த கல்ட் குரூப் எல்லாம் இப்படித்தான் பண்ணுகிறது சகோதர சொரிகளே. கல்ட் குரூப் அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா, அவர்கள் பண வசதி நிறைய இருக்குது, வெளிநாடுகள்ல கூட இருக்கிறார்கள். பண வசதி நிறைய இருக்கிறபடினாலே சபையிலே ஒரு மனுஷனுக்கு அவங்க சபையில இருக்கிற ஒரு ஆளுக்கு பண உதவி தேவையோ அல்லது அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன நடந்தாலும் அவனுக்கு பணத்திலே உதவி செய்கிற அளவிற்கு பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். உதவியும் செய்கிறார்கள், அதை பெற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் ஒரு ஒரு சபையை சார்ந்து கொண்டு அல்லது ஒரு ஒரு குழுவை சார்ந்து கொண்டு அல்லது ஒரு இப்படிப்பட்ட இந்த அடிப்படையிலே தான் இந்த கல்ட் குரூப் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனோ யாரையும் தன் பக்கம் இழுத்து கொள்ள மாட்டான். ஆமா, தன் பக்கம் எடுத்துக்கொள்ள மாட்டான். இயேசுவை போலவே இல்ல, உனக்கு தேவை பணம் அல்ல, உனக்கு தேவை பரிதவிப்பு அல்ல, உனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் என்னுடைய தேவை நீங்குமே தவிர, இல்லைன்னு சொன்னா. இப்போ ஒரு காலத்துலதான் பணத்தை கொடுத்து கிறிஸ்தவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன, இப்போ எல்லாருக்கிட்டையும் ஆஸ்பத்திரி வசதி இருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கிறது. அப்ப அதை வச்சு இப்போ காரியத்தை நடத்த முடியுமா, அதை வச்சு சபையை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, நீ கொடுக்கறத விட வெளியில் இருக்கிறவன் என்ன செய்யறான், அவன் கொடுக்கறான் நிறைய பணத்தை அள்ளி கொடுக்கறான். அப்ப இவைகள் எல்லாம் அல்ல, இதெல்லாம் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஆதாரமும் கிடையாது, இதெல்லாம் ஆதாரம் இல்லை. சகோதர சொல்லே, சபையிலே தேவையோடு பிரச்சனைகளோடு இருக்கிற சகோதர சொரிகளை நாம் கவனிக்கிறோம். அவர்களுக்கு நாம் உணர்த்தப்பட்டால் நாம் ஏற்கனவே சொன்னது போல தனிப்பட்ட முறையிலே நாம் என்ன செய்யலாம், காணிக்கை பெட்டியில் எழுதி போடலாம். இது சபையில் இருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் என்ன செய்கிறோம், குறிப்பாக ஒரு மனுஷன் உண்ணவும் உடுக்கவும் அவனுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒழுங்கு. அந்த ஒழுங்கின்படி தேவன் என்ன செய்கிறார், எல்லாரையும் சந்திக்கத்தான் செய்கிறார். அதற்கு மேலே எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தா அந்த தேவையை சந்திப்பதற்கு நாம் எல்லாருமே கடனாளிகள். நம்முடைய ஒரு சகோதரனோ சகோதரியோ உடுக்க உடையும் உண்ண உடவும் இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால் அது நம்முடைய பொறுப்பு, நம்ம அதை செய்ய வேண்டும். அவருக்கு 1000 ஆசை இருக்கலாம், அந்த ஆசைக்கெல்லாம் இங்க இடம் இல்லப்பா. ஆகவே இதெல்லாம் சரிதான், ஆனால் சில விஷயங்களினாலே மனுஷர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்கிற கல்ட் குரூப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. நிறைய சபைகளும் இப்படி இன்றைக்கு ஆகிவிட்டது. ஆனால் சகோதர சொல்லு, இவைகள் எல்லாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு உதவி செய்யாது. இவைகளெல்லாம் அந்தரங்கத்திலே விசுவாசமாய் வாழ்வதற்கு உதவி செய்யாது. மாறாக உதவி செய்ய திக்கற்றவர்களாக அனாதைகளாக உணராமல் வைக்கிறவர் யார், பரிசுத்த ஆவியானவர் தான் வைக்க முடியும். ஒரு சபை அல்ல, அல்லது ஒரு சகோதரன் அல்ல. என்ன இயேசுவே கூட இருந்தும் கூட சீசர்களுக்கு என்ன இல்லைன்னு கேட்டா, சீசர்களுக்குள்ளாக அந்த அவர்களுடைய மனது மாறவில்லை, அவர்களுடைய மனது மாறவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பாருங்கள், அவர்கள் அத்தனை பேர்களும் என்ன செய்துவிட்டார்கள், அத்தனை பேரும் மாறிவிட்டார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சகோதர சொரிகளே, நாம் நம்மை அனாதைகளைப் போல உணர மாட்டோம். அல்லது இந்த 5:10 இந்த உலகத்தினுடைய தண்ணீரினாலே நாம் திருப்தி அடைய மாட்டோம். நான் இதை பண்ணிட்டா எனக்கு திருப்தி அடைவோம் அப்படின்னு இல்லை. நான் குடிக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு அது அவனுக்குள்ளே ஊறுகிற ஜீவ நீரூற்றாயிருக்கும். அது எதுவோ சந்தோஷமும் சமாதானமும் ஏதோ இந்த உலக காரியங்களை பெற்றுக்கொள்கிறதுனாலே அல்ல சகோதர சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், கர்த்தர் எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், எங்களுக்கு ஒரு காரை கொடுத்தார் அப்படின்னா, இது சரி, நீ வாழ்றதுக்கு நீ கார்ல போறது அவசியமா இருக்குன்னா காரை கொடுப்பார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இவைகள் எல்லாம் வெறும் பொருள்கள், நாம் உபயோகப்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விட்டு போகிற பொருள்கள்.
இவைகளிலே என்ன செய்யக்கூடாது, திருப்தி காணக்கூடாது. இந்த திருப்தியை உண்டாக்குவதற்காக பரிசுத்தாவியானவர் வரவில்லை. ஆமா, இதற்காக பரிசுத்தாயினர் வரவில்லை. அவரோ எனக்கு எதுவும் இல்லை என்று சொன்னாலும் நான் அனாதையை போல உணர மாட்டேன். எனக்கு வேலை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, தொழில் ஓடினாலும் சரி, ஓடாவிட்டாலும் சரி, நான் ஏதோ ஒரு அனாதையை போல நான் உணர மாட்டேன். ஏன்னா எனக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறார். அவர் எனக்குள் விசுவாசத்தை எனக்கு அவர் என்ன செய்கிறார், விசுவாசத்தை பெருகிக்கொண்டே இருக்கிறது எனக்குள்ளாக. அதனாலதான் ஆதிகால அப்போஸ்தலர் எல்லாரும் சொன்னார்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், எது எது பிரித்து விடும், எப்படி இதெல்லாம் சொல்ல முடிந்தது? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் டக்கு டக்குன்னு சோர்ந்து போயிருவாங்க. ஏதாவது எதிர்ப்பு வந்தாலோ பாடு வந்தாலோ உடனே சோர்ந்து போயிருவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் தங்கள் உயிரும் கூட எங்களுக்கு பெரிதல்ல அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு எப்படி வந்தார்கள்? அவங்கள இவங்க என்ன அவங்கள விட பெரிய ஆட்களா? ஒன்னும் பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனா என்ன அதிசயம் கேட்டா, பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருந்தால், நாம் அவரை பெற்றுக்கொண்டால், அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தால், நாம் என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டா, நாம் வந்து பாரம் வரும், நாம் கேட்டது போல கவலை வரும், பாரம் வரும், ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்விடுவோம், அவர் மேல் வைத்து விடுவோம். அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது சகோதரர்கள். அது ஒரு எளிய வார்த்தை போல் இருக்கிறது, ஆனால் அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அவர் எனக்குள்ள இருந்து விசுவா, நான் ஒரு அனாதை அல்ல, எனக்கு அப்பா பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி. இப்போ ஏதாவது இப்போ உலகத்துல நீங்கள் சரீரப்பிரகாரமாய் பேச போனால், ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு படித்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு தேவை வருகிறது. இப்போ அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு இயல்பாக என்ன வருகிறது, நான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன், அனாதைகள் தான் அப்படி நினைப்பார்கள். அனாதைகள் தான், எனக்கு அடுத்த செமஸ்டருக்கு பணம் கட்டுறதுக்கு எனக்கு பணம் இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அனாதைகள் நினைப்பார்கள். ஆனால் ஒரு தகப்பனை உடைய, ஒரு நல்ல தகப்பனை உடைய மகன் என்ன செய்வான், இந்த செமஸ்டருக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வார்த்தை வந்தால், அவன் அடுத்த நொடி என்ன செய்வான், உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பானா? அவன் என்ன செய்வான் கேட்டா, அவன் அப்பாவுக்கு போன் பண்ணி என்ன செய்வான், அப்பா எனக்கு இது, எனக்கு இந்த பண தேவை இருக்கிறது, இது உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்பா அதுதான் அந்த விசுவாசம் அல்லது அந்த தகப்பன் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கிறது யார், அல்லது அவனுக்கு தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு உணர வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டா, அதுதான் பரிசுத்தாவியானவர். அதனாலதான் சகோதர சொல்லி, பரிசுத்தாவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தினால் தினந்தோறும் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டீர்கள், ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீர்கள். ஆமாம், சோர்ந்து போக மாட்டீர்கள். ஆனால் சோர், இப்போ இந்த வார்த்தை தான் கிறிஸ்துவ உலகத்திலே பிரபலமான வார்த்தைகள். சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை கர்த்தர், நீங்கள் அநேக பாடுகளினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் கண்ணீரை துடைத்து. கண்ணீரை துடைக்கிறது அவங்க தான் துடைக்கணும், சரி யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க துடைச்சிடுவாங்க. ஆனா எப்பா இது நீ பழைய ஏற்பாடு அல்ல, பழைய ஏற்பாட்டுக்கு இந்த பிரசங்கம் தேவைதான், பழைய ஏற்பாட்டுக்கு இது தேவைதான், தாவீதுக்கு அது தேவைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டு மனுஷனுக்கோ பரிசுத்தாவியனர் அவனுக்கு இருக்கிறபடினால அவன் சோர்ந்து போக மாட்டான். பவுல் சொல்கிறார் அல்லவா, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அப்போ பரிசுத்தாவியானவரால் நிறைந்திருந்தால் பிரச்சனைகள் வராது. இப்போ நீங்கள் பேதுரு நிருபத்தை படித்து பார்த்தால் தெரியும், பேதுரு பரிசுத்தாவியினால் அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார், அபிஷேகிக்கப்பட்ட பிறகு எப்படி இருந்தார், அந்த அபிஷேகத்தில் அநேக வருஷங்கள் வாழ்ந்து தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த நிருபமே ஒரு பாடுகளுடைய நிருபம் தான். ஒன்று பேதுரு எல்லாம் ஒன்று பேதிலே பல பாடுகள் உண்டு, விசுவாச சோதனைக்காக பாடுகள் உண்டு. அங்கே உலகத்திலே ஒரு பொல்லாத எஜமானோடு கூட வாழ்கிற பாடு உண்டு, ஒரு ரட்சிக்கப்படாத கணவனை உடைய மனைவியுடைய மனுஷனுடைய பாடுகள் உண்டு,
பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதிலே உண்டாகிற பாடுகள் உண்டு. அநியாயமாய் நியாயம் செய்து நன்மை செய்து அநியாயமாய் பேர் வாங்கி பாடுபடுகிற பாடுகள் உண்டு. இப்படி இத்தனை பாடுகளை எழுதுகிற அந்த பேதுரு இவர் யார் அப்படின்னு கேட்டா, இவர் வந்து பாடுபடுதலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர், அல்லது இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனவர். ஆனால் பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு எத்தனை வித பாடுகள் வந்தால் என்ன, அது இப்படி வந்தா என்ன, அப்படி வந்தா என்ன, எனக்கு அந்த எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை பிரதர், எனக்கு வேலை ஸ்தலத்துல பிரச்சனை பெயர், எனக்கு குடும்பத்துல பிரச்சனை பெயர், எனக்கு பாவ போராட்டத்திலே பிரச்சனை பெயர், இப்படின்னு எத்தனை வகையாக தீயும் தண்ணீரையும் கடந்து கொண்டிருக்கிறேன் பிரதர் அப்படிங்கிற பாடு வந்தாலும் எத்தனை வந்தாலும் என்ன, பேதர் என்ன செய்யறார், வெற்றி சிறந்த அந்த நிருபத்தை, ஒன்று பேத நிருபத்தை படித்து பாருங்கள். பரிசுத்தாயினால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே அதிலே சொல்லப்பட்டிருக்கும். அந்த வாழ்க்கை தான் நாம் வாழும்படிக்கு நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அருமையான சகோதர சுரிகளை, பரிசுத்தாவியானவரால் அவரை வாஞ்சையோடு கூட தேடுங்கள். இயேசு இல்லாமல் எப்படி அந்த சீஷர்கள் வாழ முடியாதோ அதே போல இயேசு ஒரு நாள் காலையில காணோம் அப்படின்னா சீசர்ல என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே நான் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அப்பம் பெற்ற ஜனங்களே அவரை தேடிக்கொண்டு வந்தார்கள் எழுதியிருக்கிறது. அதே போல நான் ஒவ்வொரு நாளும் எழும் பொழுது எனக்கு அந்த தாகம் வேண்டும், பரிசுத்தாவியானவரால் நிறைகிற அந்த தாகம் எனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் காலையில் எழுந்தவுடனே வேற காரியங்கள் அல்ல, முதல் முதலாக ஆண்டவரே பரிசுத்தாவியினால் என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே அப்படின்னு அப்படிதான் அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தால் அந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், நாம் பாவம் செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாம் ஒரு ராஜாவுடைய பிள்ளையாய் நடப்போமே தவிர ஏதோ பொய் சொல்லி பஞ்சபிரதேசி போல ஒரு பொய் சொல்லி ஒன்ன வாங்கிறது, அல்லது ஒரு ஒரு நேர்மை இல்லாம ஒன்ன பேசிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறது, இதெல்லாம் பார்த்தால் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது, அதை குறித்து ரெண்டு பேரும் நேர்மையா பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன, பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் பழைய ஏற்பாட்டு தாவீது, பரிசுத்தாவியை உள்ளே பெறாமல் வெளியிலே பெற்றிருந்த தாவீதே அவனே அப்படி எழுதுகிறானே தன்னுடைய காரியங்களை எழுதுகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவி உள்ளே பெற்ற ஜனங்கள் பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது அதை குறித்து அறிக்கை செய்கிறதே இல்லையே, அதை குறித்து சொல்லுகிறதும் இல்லையே, அது எப்படி அது? அப்ப பரிசுத்தாவின் உண்மையிலே பெற்றிருக்கிறார்களா அப்படின்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து கை தட்டுறது கால் தட்டுறது என்னமோ பண்றதெல்லாம் என்ன, அவையெல்லாம் வெறும் ஆத்ம கிரியைகள் சகோதர சொல்லி, இதெல்லாம் வெறும் ஆத்ம கிரியைகள். நீங்கள் இங்கே ஒரு பியானாவை எடுத்து வாசித்து உங்களை அள வைக்க முடியுமா? நிச்சயம் அள வைக்க முடியும். ஒரு ட்ரம்ஸை தட்டி எல்லாரையும் கை தட்ட முடியுமா? பரிசுத்தாவினர் இல்லாமல் சொல்லுகிறேன், பரிசுத்தாவினர் இல்லாமலேயே நம்மை ஆட வைக்க முடியாதா? நிச்சயம் ஆட வைக்க முடியும். பரிசுத்தாவினர் இல்லாமலே நம்மை அள வைக்க முடியுமா? நிச்சயம் அள வைக்க முடியும் என்றால் இசைக்கு அந்த வல்லமை உண்டு. ஆகவேதான் சபையிலே பரிசுத்தாவியானவருடைய வல்லமைக்கு மாற்றாக இசையை பயன்படுத்துகிறதுலே நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நமக்கு இசை தேவைதான், பின்னணி இசை தேவைதான் இருக்கிறது, ஆனால் நம்முடைய சந்தோஷம் அந்த இசையில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அதனாலதான் இசையை பின்னாடி வச்சிருக்கிறோம், பின்னாடி எல்லாரும் இங்க வச்சிருப்பாங்க, நாம் அங்க வச்சிருக்கிறோம், பின்னாடி வச்சிருக்கிறோம். ஆகவே இவைகள் எல்லாமே வஞ்சனைகள் சகோதர சொல்லு. உண்மையான பரிசுத்தாயின் வல்லமையால் நிறைந்தவர் யார், உண்மையான அந்த அபிஷேகத்தை பெற்றவர் யார், அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய வாழ்க்கை நாம் வேதத்திலே வாசிக்கிறதை போலதான் இருக்கும். இயேசு என்னோடு எப்படி இருந்தால் நான் எப்படி இருப்பேனோ அதை போலவே நான் என்ன செய்வேன், பரிசுத்தாவியானவரால் நிறைந்திருந்தால் நான் அப்படி இருப்பேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அந்த பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது என்ன செய்வார்கள் என்று அவர் எதை முதல்ல சொல்லுகிறார் பாருங்கள்,
1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைவீர்கள். பெலன், அவர் உங்களுக்குள்ளாக வருவார். வெளியிலே நீங்கள் பெரிய ஆளாய் மாறுவீர்கள் என்று இல்லை. அந்த காலத்திலே சிம்சோன் மேல் பரிசுத்தானர் வந்த பொழுது சிங்கத்தை பிடிச்சி என்ன செஞ்சாரு, ரெண்டா கிழிச்செறிஞ்சாரு சிம்சோன். ஆனா நாம வந்து பக்கத்து வீட்டு நாய் நம்மளை ஒரு மாதிரி பார்த்தாலே மிரண்டு போற ஆளுக. ஆனால் நமக்குள் யார் இருக்கிறார்? நமக்குள் வெளிரங்கமா இருக்கிற அந்த காரியங்கள் அல்ல, உள்ளாக இருக்கிற காரியங்கள். உள்ளாக நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலேயும் யூதா முழுவதிலேயும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சகோதர சொல்லே, இன்றைக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு தேவை பெரிய பெரிய ஆராதனைகள் அல்ல, பெரிய பெரிய கூட்டங்கள் அல்ல. மாறாக ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்கிற இடத்திலே, அவரவர் வாழ்கிற சபையிலே அவர்கள் சாட்சிகளா இருக்க வேண்டும். ஆமாம், இந்த 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 இடத்திலே ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, அந்த 11 பேர் யூதாஸ்காரியத்தை செத்து போன உடனே 11 பேர் மீதி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து, 22 1:22 அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து ஒருவன் எங்களுடனே கூட சாட்சியா ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறார்கள். இயேசு மரித்ததற்கு சாட்சி அல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நாம் என்ன செய்யணும், நாம் வாழ வேண்டும். ஆமாம், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நாம் எல்லாரும் சாட்சிகளா இருக்கோம்னு தான் சொல்லுகிறது. இயேசு மரித்தார்ன்னு நாம் பேசுகிறோம், அது நல்லது. ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு கேட்டா, அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற சாட்சி உடையவர்களாக நாம் இருக்கணும். இயேசு உயிரோடு இருந்தால் நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இயேசு உயிரோடு இருந்தால் நான் ஏன் பாரப்பட வேண்டும்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் நான் ஏன் துக்கமுகமா இருக்க வேண்டும்? அந்த சீசர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எம்மாவூருக்கு போன சீசர்களாகட்டும், மற்ற சீசர்களாகட்டும், எல்லாரும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் இல்லை சகோதரர்களே, பரிசுத்தாவியானவர் நம்மிடத்திலே வந்து நாம் இருக்கிற இடத்திலே, குடும்பம் முதலாவது நம்முடைய வீடு, வீட்டிலே நாம் சாட்சியுடையவர்களா இருக்க வேண்டும். ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல மனைவியாக நாம் இருக்கணும். நீங்கள் பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஏதோ வேறொரு ஆளா மாறிடுவீங்கன்னு எல்லாம் கிடையாது. பெரிய ஆராதனை நடத்துகிற ஆளாகவும், பெரிய ஒரு சுயசேசையாகவும், சகோதரிகள் இன்றைக்கு சகோதரிகளுமே பார்த்தால் இப்படி இன்றைக்கு இந்த பொதுவான விஷயத்தை தான் பேசுகிறார்கள். ஆனால் பரிசுத்தாவியினரை பெற்ற ஒரு தாய் அவள் எப்படி இருப்பாள் கேட்டால், அவள் ஒரு நல்ல தாயாக இருப்பாள். அவள் ஒரு நல்ல தாயாக இருப்பாள். அவள் ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள். பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிற ஒரு மனைவி, அவள் ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள். புருஷன் ஒரு நல்ல புருஷனாயிருப்பான். வேதம் சொல்லுகிறது போல தன் மனைவியை நேசிக்கிற ஒரு புருஷனாக இருப்பான். மனைவியை நேசிக்கவில்லை அப்படின்னு சொன்னா, நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கிறது. இல்ல, நிச்சயமாக இல்லை. நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்க விட்டால் நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெறவில்லை. ஆமா, அதுக்கு நாம் வேற எதையோ நாம் பேசிவிடலாம். ஆனால் உண்மையதான், மனைவின் இடத்திலே திறந்த புத்தகமாக நான் இல்லை அப்படின்னு கேட்டா, நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படவில்லை. இப்ப பரிசுத்தாவியானவர் முதல்ல எங்கே வந்து வாசம் பண்ணுகிறார்னு கேட்டா, நம்முடைய குடும்பத்திலே தான் அவர் முதலாவது ஆரம்பிக்கிறார். இரண்டாவது சபையிலே வந்து சகோதர சொல்லே, பரிசுத்தாவியானவர் வருவதற்கு முன்பதாக அந்த 12 சீசர்களும் ஒற்றுமையா இருந்தார்களா அப்படின்னு கேட்டா, இல்லை. ஆமா, பேதுரு அவர் ஒரு பாட்டுக்கு அவர் போவாரு, யோவானும் யாக்கோப்பும் அவர்கள் நாங்க வந்து உங்களை வலது பாரத்தில் உட்காரோன்னு அவங்க பேசினாங்க. ஆளுக்கால அந்த ஒரு மனமே கிடையாது. ஆனால் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு ரெண்டு வித்தியாசமான சகோதரர்கள் யோவானும் பேதுருவும் ஒருவராக மாறினார்கள். அவர்கள் தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரத்தை பார்த்தால் அவர்கள் இருவரும் ஒன்றாய் மாறினார்கள். முதலிலே அப்படி இல்லை அவர்கள்.
முதல்ல அப்படி இல்லை. இப்ப சபையில வந்து சபையிலே பரிசுத்தேவனருடைய கிரி என்னன்னு கேட்டா, நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அவயமாக மாற்றுகிறார். அந்த அவயவங்கள் உடம்பிலே எப்படி பிரச்சனை இல்லாமல், பொறாமை இல்லாமல், போட்டி இல்லாமல் இருக்கிறதோ, அது போல இந்த கைக்கு இந்த கையோடு கூட என்ன இல்லை, எந்த போட்டியும் பொறாமையும் கிடையாது. இப்ப இந்த கை தான் கையெழுத்து போடுது, செக்ல கையெழுத்து போடுற, இது கையெழுத்து போடுது. ஆனா இந்த கை என்ன செய்யுது, இந்த கை எல்லாராலும் விரும்பப்படாத வேலைகளை செய்கிறது. ஆனா இது என்ன இல்லை, ரெண்டு பேருக்குள்ள எந்த இது இல்லை. அந்த மாதிரி சகோதரர்களே, பரிசுத்தாவியானவர் சபையிலே இருக்கிற ரெண்டு சகோதரர்களை அப்படி மாற்ற விரும்புகிறார். அதுதான் சபையை தவிர, ஏதோ இங்க வந்து பாட்டு பாடி கை தட்டிட்டு போற கள்ள சபை இல்ல. தயவு செய்து ஆராதிக்க நாங்கள் வருகிறோம் அப்படிங்கறத அப்படி நினைச்சு உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள் அருமையான சகோதரர்களே. இல்ல, அது அல்ல ஆராதனை. நான் ஒரு காட்டில் இருந்துட்டு கூட நான் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆராதனை என்பது ஆராதனை செய்வதற்காக வருகிறோம் என்பது அல்ல. ஆராதனை செய்யத்தான் செய்கிறோம் இல்லை. ஆனால் பரிசுத்தானவர் என்ன செய்யறாரு கேட்டா, ரெண்டு வித்தியாசமான நபர்களை, ரெண்டு வித்தியாசமான சகோதரிகளை அவர் ஒன்றாக சேர்க்கிறார். அவர்களுக்குள்ளாக போட்டி இல்லை, பொறாமை இல்லை. ஒரு வாயை போல் இருக்கிற சகோதரன் எழுந்து பேசினால் அங்கு இருதயம் போன்றிருக்கிற சகோதரன் அதை பார்த்து என்ன செய்வார், அவர் பார்த்து சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பார். அதுதான் சபை. ஒரு துளி கூட பொறாமையே இருக்காது. ஆமாம், இதுதான் பரிசுத்தானரோட கிரியை. பரிசுத்தானர் இல்லாமல் நீங்கள் இப்படிப்பட்ட சபையை கட்ட முடியும்னு நினைக்கிறீர்களா? ஒரு காலம் முடியாது, ஒரு காலம் முடியாது. பரிசுத்தாவினர் இல்லாமல் இன்றைக்கு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் கூடுகிற சபை என்று சொல்லுகிறார்களே தவிர, இது அங்கிருக்காது. இந்த பரிசுத்தவானுடைய கிரியை அங்கிருக்காது. அவர்கள் பரிசுத்தவான கிரி என்று நினைக்கிறதெல்லாம் சத்தம் போடுகிறதும் கூப்பாடு போடுகிறதும் இதுதான். அது இல்லை. அருமையான சகோதர சொல்லு, புதிய உடன்படிக்கையின் இந்த மேன்மையை நாம் என்ன செய்வோம்? இப்போ இது எதுவுமே பரிசுத்தவானர் இல்லாமல் நடக்காது. ஆகவே பரிசுத்தாவியானவரை வாஞ்சியோடு கூட, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்த போதும் கூட அவர்களுக்குள்ளே சண்டை போட்டார்கள். நீங்கள் அதை பார்த்துருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடியே நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு சண்டை போடுறாங்க. அப்போ இயேசுவாலே ஒன்றை செய்ய முடியவில்லை. ஏன் செய்ய முடியலன்னு கேட்டா, உள்ளுக்குள்ளாக பரிசுத்தவானவர் வரவில்லை. அப்ப நான் போகிறது பிரயோஜனமா இருக்கும், நான் போவேனாயில் உள்ளுக்குள்ளாக பரிசுத்தவானவர் வந்து உங்களை ஒன்றாக்குவார். இதுதான் பெரிய கிரியைகள். எனவே அருமையான சகோதர சொறிகளே, நாம் ஏதோ நாம் ஒரு அந்த மூடனுடைய இருதயம் இது வந்து எங்கேயோ இருக்கும், உலகம் பூரா சுத்தி வருமாமா, அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. தேவன் நம்ம என்ன வைத்திருக்கிறார், எங்கே வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு பரபரப்பா இருக்கிற ஒன்றை செய்யணுங்கிற மாதிரி வாஞ்சையிலே நாம் என்ன செய்யக்கூடாது, சுத்திட்டு அலையக்கூடாது. அப்படி அலைந்தோம் என்று சொன்னால் அந்தரங்கத்தை கோட்டை விட்டு விட்டு, பரிசுத்தவானரை விட்டு விட்டு, கடைசியிலே நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், நாம் எதை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள நினைத்தாரோ அதை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். எந்த பலன் நம்மிடத்தில் இருக்கணுமோ அந்த பலன் இருக்காது. நாம் தொட்டதுக்கெல்லாம் சோர்ந்து போய்விடுவோம், அல்லது பொய் சொல்வோம், அல்லது கணவன் மனைவிகளை சண்டை போடுவோம், அதை குறித்து எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருப்போம், சபையிலே நமக்கு யாரோடும் ஒருமனம் இருக்காது, அதை குறித்தும் எந்த விதமான எதுவும் இருக்காது, அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு இல்லை நான் நினைக்கிற மாதிரி அவங்களா இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம். இல்லை இல்லை, பரிசுத்தாவினர் இல்லை, பரிசுத்தாவையானவர் வேண்டும். பரிசுத்தானர் இருந்தால் நாம் இப்படி இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. எனவே இயேசுவை எப்படி வாஞ்சையோடு தேடினார்களோ அதை போலவே சகோதர சொல்லே, நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அன்றுவரே என் தாகத்தை தீர்த்தர்களும், நான் வாஞ்சையோடு கதறுகிறேன், காலையில எழுந்தால் என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே ஆவியினால் என்னை நிரப்பும் அப்படின்னு என்ன செய்வோம், நாம் கேட்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.